இன்னைக்கு நம்ம வந்து சிம்பிளான வெஜ் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இதுல சோம்பு, பட்டை, கிராம்பு, அப்புறம் ஒரு சின்ன இது அனாசிப்பூ, இந்த மசாலா ஐட்டம்லாம் போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனு. இது கொஞ்சம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், காரம் உங்களுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் போடுங்க. ஒரு கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள். உள்ள மசாலா எல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு இன்னைக்கு நான் கேரட் பீன்ஸ் போடுறேன். காலிஃப்ளவர் இல்லாட்டி உருளைக்கிழங்கு வேணா ஆட் பண்ணிக்கலாம். இந்த காய் வந்து ஒரு 2 நிமிஷம் நீங்க அப்படியே கிண்டிட்டே இருங்க. அப்புறம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி வேக வச்சிடலாம். இந்த காய் வந்து கொஞ்சம் வேகட்டும். மூடி போட்டுடலாம். கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் இந்த காயோட. இந்த காய் நல்லா வேகிற வரைக்கும் மூடி போட்டுருங்க. காய் வெந்துருச்சான்னு பார்ப்போம். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து தேங்காயையும் கசகசா அரைச்சு வச்சுருந்தே ஊற்றிடலாம். இது வந்து ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிற வேண்டியதான். வெஜ் குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.